கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளையும் நாம் ஆவிக்கேற்ற விதமாக துவங்குகிற பொழுது நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படிங்க ஒரு நாளை துவங்குறது? நம்ம எப்படி, அதாவது ஹவு டு பிகின் த டே, எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற கேள்வி. தேவனை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ரட்சகராக பெற்றுக்கொண்டவங்க ஒவ்வொரு நாளையும் ஆவிக்கேற்ற விதமான முறையில் நம்ம சந்திக்கணும். முதலாவதாக ஒரு நாளை நாம் எப்படி ஆசீர்வாதமாக்குறது, எப்படி எந்த ஒரு சூழலிலும் நாம் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்று இந்த உலக சூழலை வெற்றியாக வாழ்ந்து காட்டுவது என்பதை பார்க்க வேண்டும். முதலாவது, ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு கழுவப்பட்ட இருதயத்தோடு அந்த நாளை சந்திக்கணும். ஒன்று கொடுத்து 6:18 வாசிக்கும் பொழுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசனுடைய விளைவாக அவருடைய நாமத்தினால, அவருடைய ஆவியினால், அவருடைய வார்த்தையினால் நாம் வந்து கழுவப்பட்டிருக்கிறோம். அதாவது, வி ஹவ் பீன் சாங்டிஃபைடு, வி ஹவ் பீன் கான்சிக்ரேட்டட். இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்ட பொழுது நிகழ்கிறது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் புதிய சூழலை சந்திக்கிறோம். சந்திக்கும் பொழுது அதை எப்படி சந்திக்கிறதுன்னா, முதலாவது ஒரு குற்றமற்ற இருதயத்தோடு நம்ம சந்திக்கணும். நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளிகளாக தீர்க்காத விதத்தில், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருக்கிற நிச்சயத்தோடு அந்த நாளை சந்திக்கும் பொழுது, அந்த நாள் எவ்வளவு கரடுமுரடாக இருந்தாலும், எவ்வளவு சோதனை மிகுந்ததாக இருந்தாலும், அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ண முடியும். அப்போது எப்ரேயர் 10:22 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயத்தோடு. அதாவது, ஒவ்வொரு நாளும் பலவிதமான சூழல்களை நம்ம சந்தித்திருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில் சில நேரத்தில் குற்ற உணர்வுகள் இருக்கும், தவறுகளை குறித்த பின்னணி இருக்கும், அதை குறித்த உணர்வுகள் இருக்கும். எனவே முதலாவதாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை கொண்டு சென்று நம்மை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். தவறான சுபாவங்கள், தவறான எண்ணங்கள், தவறான நினைவுகள், தவறான இப்படி ஏதோ சில விஷயங்களை நம்முடைய இருதயத்தில் ஒரு துர்மனசாட்சி, ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ் இருக்கிறத நாம் கிளியர் பண்ணிக்கணும். அப்போது டெய்லி காலை எழும்பி பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்முடைய உடலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்த ஒரு செயல்பாட்டுக்குள்ளே போகிறோம். அது நம்மளை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அதைப்போல் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குது, நம்முடைய மனம் சுத்தமாக இருக்குது. அப்போது எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு வாழ்க்கையை சந்திக்கிறோமோ அதற்கேற்ற விதமாக அந்த வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கையுடைய சூழல் எதுவாக இருந்தாலும் ஒரு சுத்தமான இருதயத்தோடு சந்திக்கும் பொழுது அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருடத்தில் சொல்லுகின்ற பொழுது, யோவான் 13:10 முழுகினவன் சுத்தமாக தான் இருக்கிறான், கால்களை தான் கழுவணும். என்ன அர்த்தம்னா, நாம் கூட காலில் குளிக்கிறோம், அதற்காக ஒவ்வொரு மணி நேரம் குளிக்கிறதில்ல, அதற்கு பிறகு அழுக்குகள் நம்மிடத்தில் படுகிறது, உடைகளில் அழுக்கப்படுகிறது, உடலில் அழுக்கப்படுகிறது. அது படுகிற பொழுது உடனுடன் நம்ம குளிக்கிறதில்ல, அதற்கு பிறகு கால்களை கழுவுகிறோம். ஏதாவது உலக சூழல்களில் பாவ தூசியில் ஒட்டுகிறது, அதை கழுவி கிளியர் பண்ணிக்கிறோம். அதே போல தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதம் 139 கடைசி 2 வாசித்து பார்க்கக்குள்ள, தேவன் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், தீமை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதோ பார்த்து என்னை சரியான வழியில் நடத்தும்படி அவன் ஜெபம் பண்ணுறான். அதை மாதிரி ஒரு நாளைய ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்ற வேண்டுமென்றால், அந்த நாளை நீங்கள் எவ்விதமாக சந்திக்க வேண்டும்னால், ஒரு குற்றமற்ற மனசாட்சியோடு, குற்றப்பட்ட இருதயத்தோடு. மனித வாழ்க்கையில் தவறுகள் குறைவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அவைகளெல்லாம் அவருடைய ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அவ்விதமாகத்தான் யோவான் 1:9 கூட நான் வாசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு உகந்ததில்லாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், அதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். நம்முடைய தேவைகளை மட்டும் வைத்து ஜெபம் பண்ணக்கூடாது, நம்மை சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை எடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை எல்லா அக்கிரமங்களையும் இங்கே சுத்திகரிப்பதற்கு அவர் நீதிபரராக இருக்கிறான்றதை பைபிள் சொல்லுது. இரண்டாவதாக நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே வி நீட் டு ஹாவ் சம் அஷூரன்ஸ். அதாவது, ஒரு சர்டன்டி நமக்கு வேணும், நான் வந்து தேவ கிருபையை பெற்றிருக்கிறேன். அப்போ அன்னதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தேவ கிருபையை நம்ம பெற்று, தேவ கிருபைனா என்னென்னா, நம்மால் சந்திக்க முடியாதவைகளை, நம்மால் எதிர்கொள்ள முடியாதவைகளை தேவனோடு உள்ள ஐக்கியத்தின் மூலமாக நான் எதிர்கொள்ள முடியும்.
இந்த உலக வாழ்வினுடைய சூழல்கள் எவ்விதமாக இருந்தாலும் கர்த்தரோடு எனக்கு இருக்கின்ற ஐக்கியத்தின் மூலமாக அவைகளை நான் வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலைதான் அது. எனவே ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை நம்மோடு இருக்கிறது என்கிற நிச்சயத்தை நான் பெற வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை நாம் வந்து தேடணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை எதுக்குன்னு சொன்னால், நம்ம பாவத்தை மேற்கொள்ளணும், கோபத்தை மேற்கொள்ளணும், துன்பத்தை மேற்கொள்ளணும். ஒவ்வொரு சூழலையும் இப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஏதாவது பாவங்கள் வரும். அப்படி வருகிற பொழுது ரோமர் 6:16 சொல்லுகிறபடி பாவம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் நாம் அந்த கிருபை பெற்றிருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவுடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை இந்த நாள் வாழ்க்கையை நான் உம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக, உம்முடைய கிருபையின் மூலமாக சந்திக்கிற அந்த நிச்சயத்தை எனக்கு தாருன்னு கேட்கணும். அப்போது நாம் வந்து எந்த விதமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை கடந்து சென்றாலும் அந்த கிருபை நம்மோடு இருக்கிறதை கொடுத்த நம்பிக்கை நமக்கு இருக்கும். பாவம் வருகிற பொழுது கூட ஐ கேன் ஓவர் கம் இட், நான் அதை எது மேற்கொள்ள முடியும், ஐ கேன் ரெசிஸ்டின், அதை நான் எதிர்கொள்ள முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோடு இருக்க முடியும். பாவத்தை எதிர்க்கிற கிருபை நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது சூழல் நம்மளை கோபப்படுத்தும்படியாக வரும், கோபம் ஊட்டும், எரிச்சல் ஊட்டும், நம்முடைய அதாவது உணர்ச்சோசப்பட வைக்கும். அந்த மாதிரிப்பட்ட சூழலில் அந்த விதமாக நம்ம சென்று விடாதபடிக்கு தேவனுடைய கிருபையால் நம்ம தாங்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு முதலாவது எப்படி ஒரு நாளை தோங்கும் பொழுது தேவ கிருபை நமக்கு இருக்கிறது என்கிற நிச்சயத்தை பெறுகிறதுமாக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து வருகிற பொழுது டுடே ஐ ஹவ் காட் த கிரேஸ் ஆஃப் காட், இன்றைய தினத்தை சந்திப்பதற்கு நான் தேவ கிருபை பெற்றிருக்கிறேன். பவுலை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், என்னுடைய கிருபை உனக்கு போதுமான. ஆம் அருமையாளே, வாழ்க்கையில் எல்லாம் நாம் எதிர்பார்க்கிற விதமாகத்தான் இன்றைக்கு அமையும்னு சொல்ல முடியாது. அதாவது மெனி திங்ஸ் மே பி எகென்ஸ்ட் ஆஃப் நமக்கு எதிராக இருக்க முடியும், ஆனால் அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ் வருகிற பொழுதும் வி கேன் ஸ்டாண்ட் பை த கிரேஸ் ஆஃப் காட், தேவடைய கிருபையை கொண்டிருக்க முடியும். எனவே கோப சூழல்களை மேற்கொள்கிறோம், அது மாதிரி துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனை வரலாம், நெருக்கடிகள் வரலாம், வரட்டும், நம்ம சந்திக்கலாம். 2 Cor. 4:8 வாசிப்பொருள், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைந்து போக மாட்டோம், பிகாஸ் வி ஹவ் காட் த கிரேஸ் ஆஃப் காட், காட்ஸ் பவர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் முதலாவது இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட, மனம் பரிசுத்தமாக்கப்பட்ட, தேவனாலே இன்றைய தினம் என்னுடைய இருதயம் கழுவப்பட்ட அந்த நிச்சயத்தையோடு ஆரம்பிக்கணும். இரண்டாவதாக ஆண்டவருடைய கிருபை எனக்கு இருக்கிறது, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைய தின வாழ்க்கைக்கு தேவையான கிருபை தர முடியும், என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் என்னை நடத்துவார், இன்று எந்த விதமான வாழ்க்கை சூழல் வருகிறதோ அதை எதிர்கொள்ளான கிருபை தருவார் என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்க வேண்டும். எனவே considerable time we must spend in the presence of God so that we can be very sure that we have got the grace of God to face all kinds of situations in our daily life. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு சந்திக்கிற கிருபை நாம் பெற முடியும். ஆம் அருமையானவர்களே, தேவ கிருபையோடு ஒவ்வொரு நாளையும் சந்திங்க. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இருக்கணும். முதல் நிச்சயம் என்ன தெரியுமா, என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கு, என்னுடைய மனம் சுத்தமாக இருக்குது, என்னுடைய எண்ணம் சுத்தமாக இருக்குது, என்னுடைய நோக்கம் சுத்தமாக இருக்குது, ஏன்னா ஆண்டவர்னு சுத்தம் பண்ணியிருக்கிறார், குற்ற மனசாட்சிங்கிற கழுவிடும். இரண்டாவதாக நான் என்னுடைய பலத்தை சார்ந்து வாழவில்லை, ஐ எம் டோட்டலி லீனிங் ஆன் மை காட், ஐ எம் டோட்டலி டிபெண்டிங் அப்பான் மை காட், ஐ ஹவ் காட் த கிரேஸ் ஆஃப் காட், அந்த நிச்சயத்தோடு. மூன்றாவது, நம்ம வாழ்க்கைக்கு இன்றைய தினத்துக்கு நிறைய நோக்கம், நம்ம வாழ்க்கை இன்றைக்கு நான் இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை போடணும், இதை போடணும், அந்த மாதிரி வி மே ஹவ் சோ மெனி எய்ம்ஸ் இன் அவர் லைஃப். ஆனாலும் ஒவ்வொரு நாளையும் நம்ம ஆசீர்வாதமாக சந்திக்கணும்னு சொன்னால், இன்று ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதை நான் எட்ட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நான் எட்ட வேண்டும். இந்த நாளில் நமக்கு தேவையான இலக்கு என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்றைக்கு நான் சந்திக்கிற எல்லா சூழல்களிலும் நான் உம்மை பிரியப்படுத்தணும், என்னுடைய சுபாவங்கள் வெளிப்படுகிற பொழுது அந்த சுபாவம் உம்மை வருத்தப்படுத்தக்கூடாது, என்னுடைய சுபாவங்கள் உம்மை பிரியப்படுத்தணும். யோவான் 8:29 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினாலே அவர் என்னை ஒருபோதும் தனியாக இருக்க விடுறதில்லை. ஆம் அருமையில், இன்றைக்கு நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம், நாம் வந்து வி ஆர் நாட் எலோன், தனியாக இல்லை, எப்பொழுது ஆண்டவரை பிரியப்படுத்தி இந்த நாளை வாழ வேண்டும், என்னுடைய சுபாவங்கள் தேவனை பிரியப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும், என்னுடைய செயல்கள் நான் எதை செய்தாலும் என்னென்ன செய்ய போகிறோம் எனக்கு தெரியாது, விதவிதமான சூழல்கள், விதவிதமான வாழ்க்கை நிலைமைகள் இருக்கிறது, இதில் எந்தெந்த செயலை இன்றைக்கி நான் செய்ய வேண்டும் என்று தெரியும், ஆனால் எந்த செயலை செய்தாலும் அது
இஃப் இட் இஸ் ப்ளீஸ் டு காட் அதை பார்த்தா நான் செய்வேன். தானியில் அந்த விதமான அணுகுமுறை இருந்தது. தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதில் ஒரு மனநிலை உடையவனாக இருந்தான். அந்த மனநிலைக்கு எதிராக அவன் செயல்படலை. இன்றைக்கு என்ன செய்தாலும் என்னென்ன செய்ய போகிறோமோ தெரியாது. நம்ம எதாவது செய்வதற்கான சூழல் வரும் என்று சொல்ல முடியாது. வந்தாலும் ஆண்டவரை பிரியப்படுத்தாத இதையை நான் செய்ய மாட்டேன். அவ்விதமாக செய்யாமல் இருப்பது நம்முடைய சுயபலத்தில் அல்ல, சுய கிரிய அல்ல. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? யூ ஆர் வெரி ஷூர் தட் வி ஹவ் ரிசீவ் த கிரேஸ் ஆஃப் காட். நம்ம ஆண்டுடைய கிருபை பெற்றுக்கிறோம். மூன்றாவது நம்முடைய பழக்க வழக்கங்கள். இந்த எந்த எந்த ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, எந்த நிறைய பழக்க வழக்கம் இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறது, பொழுதுபோக்கு பழக்கம், தூக்க பழக்கம, பழக்கம் மற்றவர்கள் பேசுகிற பழக்கிற நிறைய பழக்கங்கள் இருக்குது. எந்த பழக்கமாக இருந்தாலும், எந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, இஃப் இட் இஸ் நாட் ப்ளீஸிங் மை காட், ஐ மஸ்ட் அவாய்ட் இட். அதற்கு நான் ஆண்டுடைய கிருபை பயன்படுத்தணும். எந்த பழக்கமும் தேவனுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவரை பிரியப்படுத்துகிற பழக்கங்களை மட்டும்தான் செய்வேன். அதுபோல் நான் இன்றைக்கு எந்த தீர்மானம் எடுத்தாலும் சரி, எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, எந்த டிசிஷன் எடுத்தாலும் சரி, அது தேவனை பிரியப்படுத்தணும். நான் யாரோடு பழகினாலும் சரி, யாரோடு பழக நேரிட்டாலும் சரி, யாரோடு சம்மந்தப்பட்டு நேரிட்டாலும் சரி, அந்த உறவுகள் தேவனுக்கு எதிராக போகக்கூடாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மாதிரி ஒரு இலக்கை வச்சணும். ஸோ டுடே ஐ மஸ்ட் லீவ் த லைஃப் ப்ளீஸிங் மை காட். தேவனை ப்ளீஸ் பண்ணி நான் அந்த நாளை வாழணும். இந்த மூன்று காரியங்களை மனசில் வச்சிங்க. ஒவ்வொரு நாளும் இருதயத்தை முதலாக தேவ சமூகத்தில் கொண்டு போய் குற்றமற்றதாக மாற்றுங்க, கழுவப்பட்டதாக மாற்றுங்க. லெட் இட் பி கிளன்ஸ்ட், அது சுத்திகரிக்கப்படட்டும். அந்த இது இருதய சுத்தத்தோடு நீங்கள் வாழ்க்கையோட எந்த சூழலை சந்தித்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலத்தை சார்ந்து, நம்முடைய அறிவை சார்ந்து, நம்முடைய ஞானத்தை சார்ந்து, புத்தி செலுத்தின நாம் ஆண்டுடைய கிருபை சார்ந்து. இன்றைக்கு என் வாழ்விலே நான் சந்திக்கிறேன் எல்லா சூழலையும் சந்திக்கிற தெய்வ கிருபை. மூன்றாவதாக, என் வாழ்க்கையின் இலக்கு இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட சுபாவங்களை வெளிப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலை வருமோ எனக்கு தெரியாது. என்னென்ன செயல்களை செய்ய வேண்டிய வருமோ தெரியாது. எப்படி பழக நேரிடுமோ வராது தெரியாது. எப்படிப்பட்ட உறவுகள் வருமோ தெரியாது. எப்படிப்பட்ட முடிவெடுக்கணுமோ தெரியாது. எது வந்தாலும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற விதமாகத்தான் நான் செய்வேன். அதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். இந்த மூன்று காரியங்களை மனதில் வைத்து ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். நிச்சயமாக அந்த நாள் எல்லா விதமான சூழல்களிலும் உங்களுக்கு சமாதானமாகத்தான் இருக்கும், சந்தோஷமாகத்தான் இருக்கும், தைரியமாக இருக்கும். உங்களுடைய வாழ்வுக்கு எதிரான சூழல் வந்தாலும் கூட அதன் மத்தியிலும் யூல்ஹவ் த பீஸ், உங்களுக்கு அது சமாதானம் இருக்கும். சந்தோஷமாக வாழுங்கள், சமாதானமாக வாழுங்கள். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கேட்ட இந்த சிந்தனைகளின் அடிப்படைகளை துவங்குங்கள். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு பிளஸ்ட் டேயாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார், தாங்குவார், ஆசீர்வதிப்பார்.